வணக்கம். மலேசியாவில் கடந்த சில மாதங்களாகவே ஒரு சில மாவட்டங்கள் கோவிட் தொற்று அதிகமாகி சிவப்பு மண்டல பகுதியாக இருந்து வந்தது. அரசாங்கம் நிபந்தனைக்கு உட்பட்ட முழு கட்டுப்பாடு விதிமுறை அமல்படுத்தியதால் ஒரு சில பகுதிகளில் தொற்றுகள் குறைந்து மஞ்சள் மண்டல பகுதிகளாக மாறி வருகின்றன. இந்நிலையில் சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கும் புதிய தகவலின்படி தற்போது நாடு முழுவதும் 25 மஞ்சள் மண்டல பகுதிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஆரஞ்சு மண்டல பகுதிகளாக 11 பகுதிகளும், கோவிட் தொற்றுகள் அற்ற பச்சை மண்டல பகுதிகளாக இரு இடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. தீபகற்ப மலேசியாவில் 10 பகுதிகள் மஞ்சள் மண்டல பகுதிகளாகவும் 8 பகுதிகள் ஆரஞ்சு மண்டல பகுதிகளாகவும் உள்ளன. அவையாவும் பெரா, பெர்லிஸ், கடா, கிளந்தான், திரங்கானு, பஹாங் முதலிய மாநிலங்களில் உள்ள பகுதிகளாகும். சரவாக்கில் ஒரு பகுதி பச்சை மண்டல பகுதியாகவும், 8 பகுதிகள் மஞ்சள் மண்டல பகுதிகளாகவும், 1 ஆரஞ்சு மண்டல பகுதியாகவும் உள்ளது. இவ்வேளையில் சிலாங்கூர், கோலாலம்பூர், பினாங்கு, மலாக்கா, நெகிரி செம்பிலான், ஜொஹூர் ஆகிய மாநிலங்களில் அனைத்து மாவட்டங்களும் இன்னும் சிவப்பு மண்டல பகுதிகளாகவே உள்ளன. கோவிட் தொற்றுகள் அல்லாத பகுதிகள் பச்சை மண்டல பகுதிகளாகவும், 1-20 கோவிட் தொற்றுகள் உள்ள பகுதிகள் மஞ்சள் மண்டல பகுதிகளாகவும், 21-40 தொற்றுகள் உள்ள பகுதிகள் ஆரஞ்சு மண்டல பகுதிகளாகவும், 41 மேற்பட்ட தொற்றுகள் உள்ள பகுதிகள் சிவப்பு மண்டல பகுதிகளாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கோவிட் தொற்றினால் அரசாங்கம் அமல்படுத்திய கட்டுப்பாடு விதிமுறையினால் நாட்டில் கடந்த 5 மாத காலமாக முடித்திருத்தும் நிலையங்கள் மற்றும் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர்கள் பொருளாதார ரீதியில் பாதிப்படைந்துள்ளனர். சிகை அலங்காரம் மற்றும் முடித்திருத்தும் போன்ற கடைகள் நடத்தி வரும் உரிமையாளர்கள் இந்த தொழிலில் வரும் வருமானத்தை வைத்துதான் குடும்பம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிகை அலங்காரம் மற்றும் முடித்திருத்தும் நிலையங்கள் செயல்படுவதற்கு உடனடியாக அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என 8 சங்கங்களை பிரதிநிதிக்கும் மலேசிய ஐக்கிய முடித்திருத்துவோர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கட்டுப்பாடு விதிமுறைகளினால் ஒரு சில பகுதிகளில் கோவிட் தொற்று குறைந்துள்ளது. ஆனால் சிலாங்கூரில் மட்டும் கடந்த சில வாரங்களாகவே கோவிட் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சிலாங்கூர் மற்றும் கோலாலம்பூரில் கோவிட் தொற்று பரவலை குறைப்பதற்காக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு மன்றம் பல்வேறு ஆலோசனைகள் குறித்து விவாதித்துள்ளதாகவும், சிலாங்கூரில் எம்சிஓ எனப்படும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாடு ஆணையை அமல்படுத்த முடியும் எனவும், மாவட்டங்கள் மற்றும் துணை மாவட்டங்களையும் நாம் இதற்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் என புத்ரா உலக வர்த்தக மையத்தில் தடுப்பூசி மையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போதே இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். ஆனால் கோலாலம்பூரில் நிர்வாக மாவட்டங்கள் இல்லை, மாவட்ட எல்லைகளையும் அது கொண்டிருக்கவில்லை, எனவே இது குறித்து நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் என்றார். கோவிட் வைரஸ் பரவலின் காரணமாக சிலாங்கூரில் 8 மாவட்டங்களிலும், கோலாலம்பூரில் 14 பகுதிகளிலும் இஎம்சிஓ எனப்படும் கடும் நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு அமலுக்கு வருகிறது. அந்த உத்தரவு ஜூலை 3 ஜூலை 16 வரை 14 நாட்களுக்கு அமல்படுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தார். இஎம்சிஓ அமலில் இருக்கும் சாலை வழிகள் அனைத்தும் முன்பை போன்று மூடப்படும், போலீஸ் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் எனவும், அந்த கட்டுப்பாடு அமலில் இருக்கும் பகுதிகளில் வசிப்பவர்கள் வீடுகளில் இருந்து வெளியேற அனுமதி இல்லை, ஆனால் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக வீட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் சுற்றுப்பகுதியில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்க வீட்டிலிருந்து ஒருவர் மட்டுமே வெளியேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள அனைவருக்கும் கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்படும். அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடும் நடவடிக்கைகளும் விரைவுபடுத்தப்படும். தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாவட்டம் மாநிலம் கடக்க அனுமதிக்கப்படுவர். விமான நிலையங்களும் துறைமுகங்களும் திறக்கப்பட்டிருக்கும். பொது போக்குவரத்து சேவைகள் 50 விழுக்காடு பயணிகளுடன் இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படும். டாக்ஸி, ஈஹைலிங் சேவையை வழங்கும் வாகனங்களின் ஓட்டுநர் உட்பட 2 மட்டுமே பயணிக்க முடியும். அவசர தேவையை தவிர 8 பிறகு வெளியில் நடமாடக்கூடாது. அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் 8 8 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். அத்துறையை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்ட எம்ஐடிஐ அனைத்துலக வாணிப தொழிலியல் அமைச்சு வெளியிட்ட அனுமதி கடிதத்தை பயன்படுத்தலாம். உணவு, மருந்து, முகக்கவசம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மட்டுமே செயல்பட முடியும். உணவு கடைகள், மளிகை கடைகள் 8 வரை திறக்கப்பட்டிருக்கும். மருத்துவமனைகள் 24 நேரமும் செயல்படும்.
மருந்தகங்கள், கால்நடை சிகிச்சை மையங்கள் காலை மணி 8 இரவு 8 வரை திறக்கலாம். கில்லான் வட்டாரத்தில் மேரு பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் அதிரடியாக நுழைந்த குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் அங்கு வேலை செய்த அந்நிய நாட்டு தொழிலாளர்களிடம் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 99 இந்திய பிரஜைகள் உட்பட 229 அந்நிய நாட்டு தொழிலாளர்களை கைது செய்தனர். அவர்களிடம் முறையான ஆவணங்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமலில் உள்ள கட்டுப்பாடு விதிமுறைகள் மீறியதன் தொடர்பாக அந்த தொழிற்சாலைக்கு 10,000 அபராதமும் தொழில்துறைக்கு 20,000 அபராதமும் விதிக்கப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் கைருல் ஜைமி டாவோட் தெரிவித்தார். கோவிட் வைரஸ் தொற்றினால் கடந்த 24 மணி நேரத்தில் 84 பேர் மரணமடைந்ததாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. நாட்டில் வைரஸினால் இதுவரை மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,254 உயர்ந்துள்ளது. வைரஸினால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 65,453 பதிவாகியுள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவில் 917 பேர். செயற்கை சுவாச கருவியின் உதவியோடு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 445 பேர் என சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். கோவிட் காரணமாக ஐ சித்ரா திட்டத்தின் கீழ் சந்தாதாரர்கள் இபிஎஃப்இன் அவர்களுடைய இரண்டாம் கணக்கிலிருந்து பணத்தை மீட்கலாம். இரண்டாம் கணக்கில் போதிய பணம் இல்லாத போது சந்தாதாரர்கள் முதலாம் கணக்கிலிருந்து பணத்தை மீட்கலாம் என இபிஎஃப்இன் அதிகாரி டத்து ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். கோலாலம்பூர் பகுதியில் உள்ள வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு July 2 முதல் August 31 வரை வாகன ஓட்டுநர்களுக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை என கூட்டரசு பிரதேச அமைச்சர் அனுவார் மூசா தெரிவித்துள்ளார். தற்போதைய கோவிட் காலகட்டத்தில் இந்த சலுகை அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என அவர் தமது ட்விட்டரில் தெரிவித்தார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.